திமுகவுக்கு எதிராக ஆர்வ கோளாறில் கேள்வி எழுப்பிய எம்பி, இனி வேலைக்காகாது, வார்னிங் கொடுத்த தலைமை. நாடாளுமன்றத்தில் 2024 ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து சிறப்பு விவாதம் நடைபெற்று வருகிறது. பார்லிமெண்டை பொறுத்தவரை இரண்டு வகையான கேள்விகள் உள்ளது. ஒன்று ஸ்டார் கேள்விகள், இன்னொன்று அன்ஸ்டார் கேள்விகள். இதில் கேள்வி நேரத்தின் போது ஸ்டார் கேள்விகள் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த நேரத்தில் திமுக எம்பி ஆர்வ கோளாறில் எழுப்பிய கேள்விதான் பேசுபொருளாக மாறியுள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக சார்பாக வேட்பாளரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தேர்ந்தெடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஈரோடு சார்பாக பிரகாஷ் என்பவரை உதயநிதி தனது செல்வாக்கு மூலம் அவருக்கு சீட் ஒதுக்க முன்வந்ததாக தகவல் வெளியானது. அதன்படி வெற்றி பெற்ற பிரகாஷ் நாடாளுமன்றத்தில் அரசுக்கு எதிராக பேசியுள்ளதா? உதயநிதி செலக்ஷன் இப்படி ஆச்சே என விமர்சனம் வந்துள்ளது. நடப்பு பார்லிமெண்டில் ஸ்டார் கேள்விகள் பட்டியலில் ஈரோடு திமுக எம்பி பிரகாஷ், தமிழகத்தில் விவசாயிகள் படும் இன்னல்கள், தற்கொலை செய்த விவசாயிகளின் எண்ணிக்கை, இவர்களது தற்கொலைக்கான காரணங்கள் என்ன என்று கேட்டிருந்தார். இந்த கேள்வி பட்டியல் வெளியான அன்று பலருக்கும் ஆச்சரியம் கொடுத்துள்ளது. திமுக மூத்த எம்பிகளுக்கும் இந்த தகவல் போனதும் பிரகாஷ் மீது கடும் கோபம் உண்டாகியுள்ளது. தமிழகத்தில் நடப்பதோ நம்முடைய ஆட்சி, அங்கு எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டனர் என்ற பட்டியலை நம் கட்சிக்காரரே கேட்பதுதான் அதிர்ச்சிக்கான காரணம். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது என்பது பார்லிமெண்டில் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதே என அச்சப்பட்ட மூத்த எம்பிகள் புதிய எம்பியான பிரகாஷை அழைத்து கடுமையாக திட்டியுள்ளார்களா? இதனால் புதுமுக எம்பியான பிரகாஷை நாள் முழுவதும் சபைக்கு வராமல் பார்த்து கொண்டனர். இதனை கண்ட பார்லிமெண்ட் சபாநாயகர், பிரகாஷ் சபையில் இல்லாததை பார்த்து உடனே அந்த கேள்வி வந்தது, அதனை கேட்காமல் அடுத்த கேள்விக்கு சென்றுள்ளார். இது பார்லிமெண்டில் மட்டுமே இந்த பேச்சு பூதாகரமானது. டிவியில் வராததால் திமுகவிற்கு சற்று நிம்மதி கிடைத்துள்ளது. ஆனால் தற்போது இது தொடர்பான செய்திகள் வெளிவர தொடங்கியுள்ளதால் புதுமுக எம்பி அவையில் எப்படியான கேள்விகள் கேட்பது என்று தெரியவில்லை. இதனால் அரசுக்கு பெரும் நெருக்கடி கொடுத்துள்ளது. முன்பெல்லாம் மூத்த எம்பிகளிடம் கலந்து ஆலோசித்து எதையெல்லாம் கேள்விகளாக அடுக்கப் போகிறோம் என்பது ஊர்ஜிதப்படுத்திய பின்னரே பேசுவார்கள். ஆனால் இப்போது தலைமையும் கண்டுகொள்வதில்லை, மூத்த எம்பிகளும் புதுமுக எம்பிகளுக்கு ஆலோசனை கொடுப்பதில்லை என கூறப்படுகிறது. கேள்விகளை தயார் செய்பவரும் அரைகுறையாக அரசியலை தெரிந்து கொண்டு கேள்விகளை தயார் செய்வதாகவும் ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. இதுகுறித்து மூத்த எம்பி தெரிவித்த கருத்தானது, பார்லிமெண்டில் கேள்விகளை தயாரிக்கும் நபருக்கு 40,000 வரை சம்பளமாக ஒவ்வொரு எம்பிக்கும் அரசை கொடுக்கிறது. ஆனால் இதில் எம்பிக்கள் குறுக்கிட்டு பணத்தை அமுக்கி விடுகின்றன. இதனால் தான் எம்பிகள் உள்ளிட்ட பல மாநில எம்பிகளுக்கும் பார்லிமெண்டில் பல்பு வாங்குவது என்பது தொடர்கதையாகி வருகிறது என கூறுகின்றனர். 4% வளர்ந்திருக்கிறாங்க. கர்நாடகா 9.9% வளர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு 3.2% வளர்ந்திருக்கோம். தெலங்கானா 3.8%, ராஜஸ்தான் 5.9%, வெஸ்ட் பெங்கால் 4.8%, கேரளா 4.5%. இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சி என்பது கம்பேரிட்டிவாக மற்ற மாநிலத்துக்கு கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குது. அது உத்தரப்பிரதேஷ் மாநிலங்கள்லாம் நீங்கள் 12.4% வளர்ச்சி நோக்கி போகிறாங்க. இது நம்பர் ஒன். இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது, தமிழகத்தில் பொருளாதாரம், குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர். எனக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.